Hello everyone, welcome to Vishwa. Now I'm Vishwa. In our video, முந்திரி பருப்பை எப்படி process பண்றாங்கன்றது பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணல, subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்தியான வந்து ஒரு நட். அதே சமயத்துல காஸ்ட்லியஸான நட்ஸ்ல வந்து இந்த முந்திரி பருப்பு ஒண்ணு. நான் ஏன் இதை பத்தி ஒரு தனியா, அதாவது இதை ப்ராசஸ் பண்றது பத்தி ஒரு நான் ஏன் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன்னா, இது வந்து ஏன் இவ்வளவு காஸ்ட்லி, அது மட்டும் இல்ல இந்த முந்திரி பருப்பு வந்து எவ்வளவு அந்த ப்ராசஸிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சில ப்ராசஸிங் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். சோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்பவே சூப்பரா கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயத்துல இதுக்கு ஏன்பா இவ்வளவு வேலை, அதுக்கான ஆன்சரும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து தெரியும். சோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் சொல்ற வந்து ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரியும். சோ இந்த முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃப்ரூட்ல இருந்து வருது. அந்த ஃப்ரூட் பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு டேஸ்ட் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஃப்ரூட் வச்சு ஜாம் வந்து செய்வாங்க, ஆனா மோஸ்ட்லி அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா தான் இருக்கு. சோ அந்த ஃப்ரூட்ல ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பார்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பார்ட் வந்து ஒரு ஷெல் மாதிரி இருக்கும், அது முந்திரி பருப்பு கிடையாது. முந்திரி வந்து ஒரு சீடோ எதுவே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்குள்ள அந்த ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அந்த ஷெல்லுக்குள்ள ஒரு சில லிக்விட், ஒரு சில லேயர் இருக்கும். அது எல்லாத்துக்குமே உள்ளதான் முந்திரி பருப்பு இருக்கும். அதனாலே இதுக்கு நிறைய ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. முதல் அந்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளீனிங். இது வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரூட்ல இருந்து வருது. இப்ப நார்மலா வந்து இப்ப ஆப்பிள் கார்டன்ல இருந்து ஆப்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க, ஆரஞ்சு கார்டன்ல இருந்து அந்த மாதிரி எடுப்பாங்க. அது கூட சேர்ந்து ஒரு சில இலைகள் இருக்கலாம், இல்ல மண்ணு அந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது பூச்சி அது எல்லாமே வந்து அந்த இதோட இருக்கும்ல. சோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்றது தான் இந்த கிளீனிங் ப்ராசஸ். இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல அந்த ஃப்ரூட்ல வந்து வாட்டர் வச்சு அதை பண்ணி அதுல இருக்க அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான வந்து ஒரு பழமும் அதோட ஒரு பார்ட் மாதிரி வந்து இந்த இருக்கும். சோ இது வந்து காஷ்யூ ஃப்ரூட்னு வந்து நம்ம சொல்லுவோம், அது வந்து இருக்கும். அது மட்டும் இல்ல இந்த காஷ்யூ ஃப்ரூட்டையும் நான் அது சொன்னேன் அந்த எக்ஸ்ட்ரா பார்ட் மாதிரி ஒன்று கீழே இருக்குது, அது ரெண்டுத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. இந்த காஷ்யூ ஃப்ரூட் வந்து மோஸ்ட்லி வேஸ்டா தான் போகுது. ஒரு சில பேர் வந்து அதை வச்சு ஒரு ஜாம் கிரியேட் பண்றாங்க, அவங்களுக்கு வேணா அது வந்து ஒரு பார்ட் வந்து அவங்களுக்கு வந்து போகுது. சோ இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல அந்த காஷ்யூ ஃப்ரூட்டையும் அந்த ஷெல் இருக்குல்ல அந்த ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. சோ அந்த ஷெல் தான் வந்து முந்திரிக்கான மெயினான பார்ட். சோ இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காஷ்யூ ஃப்ரூட்டையும் ஷெல்லையும் தனியா செப்பரேட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து முதல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷெல் இருக்குல்ல அதை வந்து ஊற வைப்பாங்க. சோ செகண்ட் ப்ராசஸ் சோக்கிங். இந்த சோக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதை அந்த ஷெல் இருக்குல்ல அதை ஊற வைப்பாங்க. ஏன்னா அந்த ஷெல் வந்து ரொம்பவே ஹார்டுங்க. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சுதான் வந்து எடுக்கணும். அப்படி நீங்க உடைச்சு எடுத்தாலும் முந்திரி வந்து இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஒன் ஃபுல் பீஸா இருக்காது, நிச்சயமா தூள் தூளா செதறிடும். சோ அதுக்காக தான் இந்த வந்து அந்த ஷெல்ல வந்து ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அப்பவும் கூட என்னமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சோ அதனால அந்த ஊற வச்ச உடனே அந்த ஷெல்ல வறுப்பாங்க. சோ தேர்ட் ப்ராசஸ் ரோஸ்டிங். அந்த ஷெல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓரளவு வந்து ஒரு டெம்பரேச்சர்ல வந்து அதை வறுப்பாங்க. வறுத்தோடனே வந்து அந்த அவுட்டர் ஷெல் வந்து கொஞ்சம் உடையற லெவல்ல வந்து வரும். சோ அதே வந்து ஸ்டேஜ்ல வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்து ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். சோ அந்த ரோஸ்டிங்லேயே பாத்தீங்கன்னா வெறும் ரோஸ்டிங் கிடையாது, அதுல வந்து ஃபயர் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது பெர்ஃபெக்டா உள்ள இருக்க முந்திரி வந்து எதுவுமே வந்து ஓவர் ரோஸ்டடா அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில கெமிக்கல் மெத்தட்ல வந்து அது பண்ணுவாங்க. சோ அதுதான் இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ். மெயின்லி பாத்தீங்கன்னா அந்த சோக்கிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ஷெல்ல உடைக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளவு விஷயமும் இந்த ரெண்டு ப்ராசஸும். சோ அதுல வந்து ரோஸ்ட் பண்ணி அவங்க வந்து அதை வச்சிருப்பாங்க. சோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க அடுத்த ப்ராசஸ் அதாவது ஷெல் ரிமூவிங் ப்ராசஸ். சோ இதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து சோப் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாங்களா அந்த கம்ப்ளீட் ஷெல் அதை வந்து உடைச்சி உள்ள இருக்க முந்திரிய வந்து எடுக்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ். சோ இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீக்கா இருக்க அந்த ஷெல்ல வந்து உடைச்சி எடுப்பாங்க. இது என்ன அவ்வளவுதானே எடுத்தா உள்ள இருக்க முந்திரி கிடைச்சிருமோ நிச்சயமா அப்படின்னு வந்து நீங்க யோசிக்காதீங்க. இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷெல்குள்ள ஒரு லிக்விட் இருக்கும், ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் அந்த லிக்விட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதுக்கும் குள்ளதான் வந்து முந்திரி பருப்பு இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே எடுக்கணும். அது மட்டும் இல்ல அந்த லிக்விட் இருக்குல்ல அந்த லிக்விட சிஎன்எஸ்எல் சொல்லுவோம். சோ அந்த லிக்விட் வந்து
ரெசின் மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக தானே, அதனால வந்து நீங்க அப்படி நினைக்கலாம். பட் இருந்தாலும் அந்த லிக்விட் வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான லிக்விட். ஸோ நீங்க நார்மலா வந்து அதை டைரக்டா நீங்க ஓபன் பண்ணி அதை நீங்க உரைச்சி நீங்க எடுக்கலாம். பட் அந்த லிக்விட் வந்து உங்க கையில பட்டுருச்சுன்னா அது வந்து உங்க ஸ்கின்ன டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து இதை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த இந்த கேஷ்யூநட் உருவாக்குற இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ், ரொம்ப பொறுமையா பெர்ஃபெக்டா வந்து பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், ஏன்னா ஒவ்வொன்றா தான் வந்து செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது மேனுவல் ப்ராசஸ் தான். மேனுவல்ல நம்ம கையால வந்து ஒரு சின்ன வந்து ஒரு டூல் கியர் மாதிரி இருக்கும், அதுல வந்து முந்திரியை வச்சு நம்ம திருப்பி அது வந்து ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கும். ஸோ அதை வச்சுதான் வந்து அவங்க அந்த ஷெல்ல ஓபன் பண்ணி அந்த லிக்விட் இருக்குல்ல அது வெளியில வந்துடும். அந்த ஷெல்ல நம்ம உடச்ச உடனே அந்த லிக்விட் வந்து வெளியில வந்துடும். ஸோ அதனால நம்ம கையில ஏதாவது கிளவுஸ் அந்த மாதிரி போட்டு பண்ணா நம்ம ஸ்கின்னுக்கு சேஃப். இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த வேலையில செய்யறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிளவுஸ் எதுவும் போட மாட்டாங்க. டைரக்டா வந்து ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் கிளவுஸ் போடுறது வந்து அட்வைசபிள். ஆனா அந்த லிக்விட் பட்டோம்னா கை வந்து எரிஞ்சிருமா அப்படின்லாம் இல்ல, நம்ம கை வந்து கொஞ்சம் வீக்கம் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரிதான் வந்து இந்த சிஎன்எல் லிக்விட் வந்து நம்ம கையில வந்து பண்ணும். ஆனா அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முந்திரி வந்து கரைச்சாது, அதை சுத்தி ஒரு தின் லேயர் மாதிரி வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் செப்பரேஷன் ப்ராசஸ். ஸோ முந்திரியை வந்து ப்ராசஸ் பண்றதுல அடுத்த ஸ்டெப் என்னன்னா செப்பரேஷன். செப்பரேஷன்ல முந்திரிய சுத்தி இருக்கலாம் அந்த தின் லேயர். அது மட்டும் இல்ல, இந்த ஷெல்ல ரிமூவ் பண்ணும் போது அதுல ஒரு சில உரைஞ்ச பாட்டி எதுனாலும் அந்த இதோட இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷெல் பாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ளோவர்ஸால வந்து அதை கிளீன் பண்ணி முந்திரிய பெர்ஃபெக்டா வந்து எடுப்பாங்க. அது லிட்டில் பிட் அது கொஞ்சம் ஒரு வெட்டா இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பெர்ஃபெக்டா செப்பரேட் பண்ணி எல்லாத்தையுமே வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸா கிரேடிங், அதாவது தரம் நல்லா இருக்குதா, இந்த முந்திரி வந்து ஓகே தானா, அந்த மாதிரி வந்து தரம் பாக்குற வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில முந்திரி தாண்டும் ஒரு சில முந்திரி வந்து ரொம்பவே வந்து ஒரு சொத்தையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மேக்சிமம் வந்து எடுத்துருவாங்க. ஒன்னு ரெண்டு தாண்டி இதெல்லாம் வந்து மிஷின் தான் வேலையை பார்க்கும். ஸோ அதை தாண்டி ஒன்னு ரெண்டு போறது தான், மற்ற தவிர வந்து தரமான முந்திரி எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங்கோடைய லாஸ்ட் ஸ்டெப் அப்கோர்ஸ் பேக்கேஜிங். ஸோ இது மாதிரி தரம் பார்த்து எடுத்து வச்ச முந்திரி எல்லாத்தையுமே வந்து பேக்கேஜ் பண்ணி வேர்ல்டு வைடா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து முந்திரியோடைய அந்த செய்யற ஸ்டெப்ஸ் எல்லாமே. முதலாவதா கிளீனிங், ரெண்டாவதா சோக்கிங், மூணாவதா ரோஸ்டிங், நாலாவதா ஷெல் ரிமூவிங், அஞ்சாவதா செப்பரேஷன், ஆறாவதா கிரேடிங், ஏழாவதா தான் பேக்கேஜிங். இவ்வளோ ப்ராசஸ் கழிச்சுதான் உங்கள்கிட்ட முந்திரியே கிடைக்குது. ஸோ நீங்க எப்பயாவது ஒரு முந்திரி எடுத்து சாப்பிட நினைச்சீங்கன்னா அதை சுத்தி அந்த முந்திரியோட இவ்வளோ டிராவல், ஒவ்வொரு இடங்களும் போய் ஒவ்வொரு ப்ராசஸ், இந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சு கழிச்சுதான் உங்க கையில அந்த முந்திரி கிடைக்குது. இந்த காரணத்தினாலதான் இவ்வளவு ப்ராசஸ், இவ்வளவு கஷ்டமான வேலைப்பாடுகள் இருக்க காரணத்தினாலதான் நான் இதை சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸுமே ரோஸ்டிங் அந்த ஷெல் ரிமூவிங் இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இந்த கஷ்டமான ப்ராசஸ் இவ்வளவு இருக்கிறதுனாலதான் இந்த முந்திரி பருப்புகள் எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியா வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி காஸ்ட்லியா இருக்க நட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி அதோட ப்ராசஸிங்ல தான் வந்து அதோட காரணமா வந்து இருக்குது. ஸோ அதனாலதான் முந்திரியும் வந்து அதுல ஒரு காஸ்ட்லியான நட்டா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.